Hi friends, in the video la nama full forms paathirukkom liya andha series la next or 20 full forms paakalam. Okay, and previous video la pathinga appadina THCP abingiradhukku innoru full form adha innoru meaning irukke. Okay, adu vandu adhey kuduthirken. Actually idhu rendu confuse aga vena kudukkuradhu correct ah illaya abing theriyaliye eppdi follow pandrathu appdine. Okay, acronym poruthe varaikkum vandu field vary agum, and neenga neta search panni paathinaalum theriyum dynamic host control protocol ah irukum, configuration protocol ah irukum. Okay, so ungalku option edhu varudunnu paarenga. Configuration irundha first option adu select pannikonga, appdi illaangra pachathila control protocol ah select pannunga. Okay, so idhula vandu confuse aagathukku onnum illa. Okay, so dynamic DHCP abingiradhu enna na dynamic host configuration protocol and control protocol um irukku. Okay, so ungalku enna option varudhu appinum bodhu main ah vandu pathingana configuration protocol abingiradha select panikonga, and the option illa appadina control protocol ah select panikalam. Okay, so next paakalam nama. So next வந்து already 40 பாத்துறோம் இல்லையா. So next பாத்தீங்க அப்படினா 41 வந்து Wi-Fi. இப்போ வந்து ஃப்ரீக்வெண்டா நாம யூஸ் பண்றது இதுதான் இல்லையா, வயர்லெஸ் நெட்வொர்க்ல. So Wi-Fi அப்படிங்கிறது என்னன்னா வயர்லெஸ் ஃபிடிலிட்டி அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்ம் தான் Wi-Fi. வயர்லெஸ்க்கு WIO, ஃபிடிலிட்டிக்கு FI யும் சேர்த்து ஷார்ட்டா நம்ம சொல்றோம் அப்படினா Wi-Fi அப்படினு சொல்றோம், வயர்லெஸ் ஃபிடிலிட்டி. ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் MSB அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், LSB அப்படிங்கிறது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். ஓகே, அண்ட் 44 பார்த்தீங்கன்னா RF அப்படிங்கிறது என்னென்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஸோ RF அப்படிங்கிறது ரேடியோ ஃப்ரீக்வன்சி. And EDGE அப்படிங்கிறது என்னென்னா என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட் ஃபார் குளோபல் எவால்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குளோபலுக்கு பதிலாக இது ஆக்சுவலி மொபைல் கம்யூனிகேஷனில் வரும். GSM அப்படிங்கிறது வந்து அந்த GSM குளோபலுக்கு பதிலாக GSM ஃபார் GSM எவால்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு எங்கள் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். குளோபல் எவால்வேஷன் அப்படின்னு சொல்லலாம், என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட் ஃபார் GSM evaluation அப்படினு சொல்லுவோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து 46 பாத்தீங்கன்னா MCS அப்படிங்கிறது என்னன்னா மாடுலேஷன் அண்ட் கோடிங் ஸ்கீம். மாடுலேஷன் அண்ட் கோடிங் ஸ்கீம் MS அப்படிங்கிறது மொபைல் ஸ்டேஷன் அப்படினு சொல்லுவோம். MS அப்படினா மொபைல் ஸ்டேஷன். CDMA அப்படிங்கிறது என்னன்னா கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். ஓகே, CDMA அப்படிங்கிறது கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். GSM அப்படிங்கிறது நம்ம மொபைல் நார்மலாக வந்து கம்யூனிகேஷன் மொபைல் கம்யூனிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட், அது லேட்டராக நம்ம பார்க்கலாம். ஓகே, GSM அப்படிங்கிறது என்னென்னா குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். மொபைல் அப்படிங்கிறது ஆக்சுவலி மொபைல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சேர்த்து வரும். ஓகே, ஸோ குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் என்னென்னா GSM அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது ரிலேட்டடாக தான் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம் இல்லையா EDGE அப்படிங்கிறது. ஸோ GSM அப்படிங்கிறது குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். அந்த குளோபல் மட்டுமும் அப்படின்னு சொல்லலாம், இல்லை குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் எவால்வேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் இங்கே. ஓகே, அண்ட் TDMA அப்படிங்கிறது வந்து டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் DMA அப்படிங்கிறது வந்து டைனமிக் மெமரி ஆக்சஸ் அது நம்ம ஓஎஸில் வரும். இதில் வந்து DMA அப்படிங்கிறது என்னென்னா டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ்ஸு. CD அப்படின்னா சி வந்ததுன்னா அது கோட் டிவிஷன், டி வந்ததுன்னா டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். ஓகே, FDMA அப்படிங்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். ஓகே, அடுத்து வந்து சிம். நம்ம இப்போ எல்லாருமே வந்து மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், சிம் கார்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. சிம் அப்படிங்கிறது என்னென்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல். சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல் சொல்லுவோம், ஐடென்டிட்டி மாடியூலோ அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து உங்களுக்கு என்ன அதாவது என்ன மாதிரிலாம் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, சிம் அப்படிங்கிறது என்னென்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல்.
ஓகே. RUIM அப்படிங்கிறது என்னென்னா, ரிமூவபிள் யூசர் ஐடென்டிட்டி மாடியூல் ஆர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல் ஆர் ஐடி ஜஸ்ட் ஐடி மாடியூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரிமூவபிள் யூசர். அப்போ வந்து ஒரு யூசருக்கு வந்து ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது அவ்வளோதான் அப்படின்னு இருக்கும் ஒரு சிலதுலாம் இல்லையா. அதை வந்து என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு நம்பர் நம்ம தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அது வேறு யாராவது வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க இல்லையா, அது வந்து என்னென்னா RUIM அப்படிங்கிறது. ஸோ ரிமூவபிள் யூசர் ஐடென்டிட்டி மாடியூல், ஐடி மாடியூல்னா சொல்லலாம், ஐடென்டிட்டி மாடியூல் அப்படின்னா சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து FDM அப்படிங்கிறது என்னென்னா, ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளக்ஸிங். இது வந்து நம்ம கம்யூனிகேஷன் சேனல்ஸில் யூஸ் பண்ணுவோம், எப்படி வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுல வந்து வரும் இது. ஸோ இது என்னென்னா FDM அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளக்ஸிங். ஓகே, அண்ட் TDM அப்படிங்கிறது டைம் டிவிஷன் மல்டிப்ளக்ஸிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 56 பாருங்கள். CDMA அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அது ரிப்பீட் ஆகிருக்கு. கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். ஓகே, அண்ட் WLL அப்படிங்கிறது என்னென்னா, ஒயர்லெஸ் லோக்கல் லூப், ஒயர்லெஸ் லோக்கல் லூப் அப்படின்னு சொல்லுவோம், ஒயர்லெஸ் லோக்கல் லூப். GPRS அப்படிங்கிறது நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ஏதாவது லொக்கேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா GPRS யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, GPRS அப்படிங்கிறது என்னென்னா, ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சர்வீசஸ், ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சர்வீசஸ், ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சர்வீசஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால மேபி இந்த க்வெஷ்சன்ஸ்லாம் வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ GPRS அப்படிங்கிறது ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சர்வீசஸ். நார்மலாக வந்து நம்ம நெட்ஒர்க்கிங்கில் பார்த்தோன்னா 2G 3G 4G அப்படி இப்போ 5G எல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ ஆக்சுவலி இங்கே 2G அப்படிங்கிறது என்ன, 4Gங்கிறது என்ன, 3G அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பர்டிகுலர் மொபைல் டெலிஃபோனி அந்த ரிலேட்டடாக ஜென்ரேஷனை பாயிண்ட் பண்ணது. ஓகே, 2G அப்படிங்கிறது என்னென்னா செகண்ட் ஜென்ரேஷனோட ஷார்ட் ஃபார்ம், 3Gங்கிறது தேர்ட் ஜென்ரேஷன். அந்த மொபைல் ஃபோனி மொபைல் டெலிஃபோனியில் ஒவ்வொரு ஜென்ரேஷனில் ஒவ்வொரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ வந்து 2G அப்படிங்கிறதுல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அதை ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2G அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன், ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து 20 பார்த்துருக்கோம். ஸோ வைஃபை, MSB, LSB, RF, EDGE அப்படிங்கிறது என்ன, இப்போ MCS அப்படிங்கிறது MS, CDMA, GSM, TDMA அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து இதெல்லாம் வந்து FDMலாம் வந்து மோஸ்ட்டாக கேட்குற க்வெஷ்சன்ஸு, ஏன்னா என்ன நெட்ஒர்க்கிங்கில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் கான்செப்ட்ஸு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வரும். ஓகே, ஸோ FDM அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளக்ஸிங், டைம் டிவிஷன் மல்டிப்ளக்ஸிங். ஓகே, WLLங்கிறது என்ன, ஒயர்லெஸ் லோக்கல் லூப். ஓகே, ஓகே, ஏதாவது மேபி எல்லோரும் வந்து கரெக்டாக போடுவாங்க அப்படின்னு இல்லாமல் அதாவது மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எனி மிஸ்டேக்ஸ் நான் ஏதாவது பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம், ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன்ஸ், தேங்க்யூ வெரி மச்.